மற்றவர்களின் வாழ்வில் ஜீவனை உண்டாக்குகின்றீர்களா அல்லது மரணத்தை உண்டாக்குகின்றீர்களா என்று என்றாவது சிந்தித்ததுண்டா? நம்மில் அநேகர் மற்றவர்களின் வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் ஜீவனையும் எப்படி கொண்டு வருவது என்று நினைக்கலாம். மற்றவர்களின் வாழ்வில் ஜீவனை கொண்டு வருவது எப்படி என்ற சத்தியத்தை நாம் இயற்கையின் வாயிலாக கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேல் தேசத்தில் இரண்டு மிகப்பெரிய நீர்நிலைகள் உள்ளது, கலிலேயா கடல் மற்றும் சவக்கடல். இஸ்ரவேலின் வடபகுதியில் உள்ள கலிலேயா கடல் அது ஜீவனை பிரதிபலிக்கிறது, ஆனால் தென் திசையில் உள்ள சவக்கடல் மரணத்தை பிரதிபலிக்கிறது. அதன் காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? கலிலேயா கடலில் தண்ணீர் உள்ளே வந்து வெளியேறி செல்கிறது, அங்கு தொடர்ச்சியான தண்ணீர் பரிமாற்றம் நடக்கிறது. இதனால் இதை சுற்றியுள்ள பகுதி மீன் பிடிப்பதற்கும் மற்ற தொழில்களுக்கும் பெயர் பெற்றது. இந்த நிலப்பரப்பில் எல்லா வகையான ருசியான தேர்ச்சியான அரிய வகை பழங்களும் காய்கறிகளும் கிடைக்கிறது. இந்த பகுதி ஜீவன் நிறைந்ததாக இருக்கிறது. அதற்கு மாறாக சவக்கடலில் அதே போல தண்ணீர் உள்ளே வந்தும் வெளியேறி செல்லுவதில்லை. சவக்கடல் என்ற பெயருக்கு ஏற்றவாறு அது தன்னை சுற்றி எந்த ஒரு நன்மையையும் பிறப்பிக்காது. ஏனென்றால் சவக்கடல் பெற்றுக்கொள்ளும் நிலையிலேயே தங்கிவிடுகிறது. மலைகளில் இருந்து தண்ணீர் வந்தாலும் அந்த தண்ணீர் கடலை விட்டு வெளியேறுவதில்லை. இதனால் அந்த தண்ணீர் தேங்கி தங்கி ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாமல் போகிறது. அந்த கடலிலும் அந்த கடலை சுற்றிலும் எந்த ஜீவனும் வாழ தகுதியற்ற இடமாக மாறியுள்ளது. இந்த கடலில் செடியோ மரமோ முளைத்ததும் இல்லை, மீனும் கூட உற்பத்தியானதும் இல்லை. அது ஒரு வனாந்திர பகுதியாகத்தான் உள்ளது. உண்மையில் பார்த்தால் இந்த இரண்டு கடலும் ஒரே பகுதியில் வெறும் 63 மைல் தூரத்தில்தான் உள்ளது. ஆனால் ஒன்று ஜீவனையும் மற்றொன்று மரணத்தையும் வெளிப்படுத்துகிறது. நம் வாழ்க்கையும் இப்படிப்பட்ட காரியங்களை பிரதிபலிக்கலாம். சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் கிருபையினால் நம்மை விடுதலை செய்கிறது. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாள் முதல் நம் வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவிக்கிறோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போதுதான் நாம் மற்றவர்கள் வாழ்வில் ஜீவனை கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள தவறும் போது நாம் மரித்தவர்களாக தேங்கி தங்கி ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாமல் போகிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்குள்ளாக வைத்துக் கொண்டால் நம்மால் நம்மை சுற்றிலும் ஜீவனை கொண்டு வர முடியாது. இன்றைக்கு தேவன் உங்களை மற்றவர்கள் வாழ்வில் ஜீவனை கொண்டு வர விரும்புகிறார். தேங்கி நிற்கும் தண்ணீரை போல இல்லாமல் மற்றவர்களின் வாழ்வில் நம்பிக்கையையும் ஜீவனையும் கொண்டு வருபவராக மாறுங்கள். இயேசு யோவான் 7:38 இப்படியாக சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். தேவன் தாமே மற்றவர்கள் வாழ்வில் ஜீவனை கொண்டு வருபவர்களாக மாற இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக.